வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயில் ப்ரடிக்ஷன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஐ வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப் ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு வந்து மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ் ட்ரான்ஸிஸை பேஸ் பண்ண ப்ரிடிக்ஷன்ஸ் நியூமராலஜி வாசம் எல்லாம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நிறைய பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த சேனல் மூலிமா இனிமேல் ஒன்லி அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் வரும் தான் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லி நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முழுசாக பாருங்கள் பிப்ரவரி மந்த்தில் ஆறு கிரக செயற்கை இருக்குது அதாவது சிக்ஸ் பிளானட்ஸ் கன்ஜெக்ஷன் வந்து ஒரு மூன்று நாட்கள் ஏற்படக்கூடிய ஒரு இது இருக்குது இது ஏதாவது நெகட்டிவாக பாசிட்டிவா ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்றதையும் டீட்டெயிலாக அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கேட்ட ஒரு காமன் கொஷின் ஒரு ஜென்ரல் கொஷ்டின் என்னென்னா ராசியை பார்க்குறதா லக்னத்தை பார்க்குறதா ஜாதகத்தை பார்க்குறதா இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தெளிவாக இன்னும் இதில் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறேன் லக்னம் என்பது கன்ஃபர்மேஷன் ராசி என்பது எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் உங்கள் லக்னத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கணும் எப்படின்னா இப்போ பன்னிரெண்டு ராசி இருக்குது பன்னிரெண்டு லக்னம் அதே தான் ராசி லக்னம் ரெண்டும் ஒன்று தான் ஸோ உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும் ஒரு ராசி இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு ஒரே லக்னம் ஒரே ராசியும் இருக்கும் அப்படி உள்ளவங்க அந்த ஒரு ராசியுடைய பலன் பார்த்தால் போதும் ஒருவேளை லக்னம் வேற ராசி வேறையாக இருந்தால் நீங்கள் முதல்ல லக்னத்துக்குன்னான பலன் என்ன இப்போ லக்னத்துக்குன்னான பலன் எங்கே சார் தேடுறதுன்னு சில பேர் கேட்குறாங்க நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ராசின்னு சொல்கிறது தான் லக்னம் லக்னம்னு சொல்கிறது தான் ராசி அதுக்கு பேர் ராசி மண்டலம் ராசி மண்டலத்தை சந்திரன் இருக்கிறதனால நம்ம ராசின்னு சொல்லிடுறோம் ராசி பலன் சொல்கிறோம் அது சூரியனுடைய அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணி லக்னம் கணிக்கிறதுனால அது லக்ன மண்டலம்னு சொல்கிறோம் ஆனால் அடிப்படையில் அதோடைய பேர் வந்து ராசி மண்டலம் ஸோ உங்களுக்கு லக்னம் நான் சொல்லக்கூடாது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசியுடைய பலனை முதல்ல ரீட் பண்ணிவிடுங்க ஒருவேளை அதே மேஷ லக்னத்தில் பிறந்து ராசி கடகமாக இருந்தால் கடகராசியுடைய பலனை பாருங்கள் இப்போது லக்னம் வந்து கன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் நடக்கும்ன்றத ஒரு உறுதிப்படுத்தும் ராசி என்பது அது எக்ஸிகூஷன் எந்த வழியில் நடக்கும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா உடனே நடக்குமா இல்லை மாதத்தை தடைகள் இருக்குமா அப்படின் தான் அதோடைய பலன் சரி இது சொன்னால் இது அப்படியே நூறு சதவீதம் மேட்ச் ஆகுமா இதையும் தாண்டி உங்களுடைய பேர்த் சார்ட் அதாவது உங்களுடைய ஜேனகால ஜாதகம் அதோடைய புக்திகளும் ரொம்ப முக்கியம் இப்படி தான் நீங்கள் பலன்களை புரிஞ்சிக்கணும் அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலையும் உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியை ஃப்ரீயாகவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல உங்களுடைய சார்ட் இல்லை ஹாரோஸ்கோப் என்கிட்டே இல்லை எனக்கு ஒரு ஆரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும் நியூபானுக்கு ஒரு ஹாரோஸ்கோப் வேணும் இல்லை நாங்கள் வந்து மேரேஜ்க்காக பார்த்துருக்கோம் ஒரு ஹாரோஸ்கோப் வேணாலும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி முதல்ல உங்கள் ஆரோஸ்கோப்பை கையில் வச்சுக்கலாம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெட்டராக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபெப்ரவரி மாத ராசிப்பில் டீட்டெயிலாக பார்ப்போம் விருச்சிக ராசி பிப்ரவரி மாத ராசி பலன் விருச்சிகம் ஸோ ஸ்கார்பியன் வந்து ஏழ்ற சனி முடிஞ்சிருக்கு பிப்ரவரி மாதத்தில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது ஆறு கருக்க சேர்க்க என்ன பண்ண போகுதுன்ற தெளிவாக டீட்டெயிலாக பார்ப்போம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நினைத்து தோழாமல் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம் தன்னம்பிக்கைக்கே ஒரு பேர் போன ஒரு ராசி இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எல்லா பிளானட்டுமே மந்த் பிகினிங்லேயும் உங்களுக்கு வந்து ஃபோர்த் ஹவுஸ் தேர்ட் ஹவுஸில் மூன்றாம் இடத்துல அப்போது முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய இடம் மூன்று சகாயஸ்தானம் தைரியஸ்தானம் உங்களுக்கு வந்து வளர்ச்சி கீர்த்தி புகழ் இந்த இடத்துல வந்து சனி குரு குரு நீச்ச பங்கம் சனி ஆட்சி சூரியன் உங்களுடைய தொழில் கிரகமான சூரியன் புதன் சுக்ரன் எல்லாம் இந்த மாதத்தில் அங்கே இருக்குது புதன் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறார் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் புதன் வந்து கும்பத்துலேருந்து மகரத்தை அவர் ரீச் பண்ணுறார் சுக்ரன் வந்து மந்த்துடைய பிகினிங்கில் தான் இருக்குது என்ன நடக்கும் உங்களுடைய ராசிலேயே கேது ஏழில் ராகு கேது கெடுப்பான் கேது இப்போ கேது என்ன பண்ணுவார் விருச்சிகத்தில் உட்காந்துட்டு மனசில் வந்து இனம் புரியாத சிந்தனைகளை ஓவர் திங்கிங் ஆர் அன்வான்ட் திங்கிங் இதெல்லாம் வந்து இந்த கேது கொடுக்கறது விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பட் ஃபேவஸ் நடக்குமா ஃபேவஸ் நடக்காதா கிரகங்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா ஆறு கோள்களுடைய இணைவு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சகாயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல சனி சூரியன் இல்லை குரு சுக்கரன் விட்டுடுவோம் மற்ற கோள்கள்லாம் அங்கே பாசிட்டிவ் தான் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி நைன்த் டென்த் அண்ட் லெவன்த் ஃபெப்ரவரியில் இந்த சிக்ஸ் பிளானட் கன்ஜெக்ஷன் தேர்ட் ஹவுஸில் இருக்கிறது அதுவும் குறிப்பாக மகரமில் இருக்கிறது விருச்சிகம்கு தொழில் ரீதியாக இது வரைக்கும் ஏழ்தர் சனியுடைய பிடியில் சிக்கல்களை தடங்கல்களை அனுபவிச்சிருந்த நீங்கள் விடுவிக்கப்படுவீங்கன்னு அர்த்தம் ஒரு ஒரு புதிய திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு அர்த்தம் ஒரு சக்சஸ்ஃபுல் மந்த்துன்னு அர்த்தம் உங்கள் கரியர் ஆஸ்பெக்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஃபேவராக நடக்க போகுதுன்னு அர்த்தம் சனி மூன்றாம் இடத்துலேருந்து சகாயங்களை தருவார் உங்களுக்கு அன்போன் தெரியாத நபர்கள் மூலியமான ஆதரவு திடீர்னு ஒரு ஃபோன் கால் அதன் மூலிமா ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற சுப செய்தி ஒரு இன்விடேஷன் இங்கே வந்துருங்க நான் பார்த்துக்குறேன் இல்லை இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு கால் இதெல்லாம் வரதுக்கு நிறைய சாந்த் ஏன்னா தேர்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும் சூரியன் அங்கே மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேம் இது வரைக்கும் நீங்கள் பண்ண அதாவது இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் ரொம்ப வருஷமாக பண்ணியிருக்கீங்க அங்கீகாரமே இல்லை இந்த முறை அங்கீகாரம் பண்ணுவாங்க அவரை உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் பிரிச்சுக்கிறாசி அப்போது உங்களுக்கு வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் எஸ் இவருடைய ஹார்ட் ஒர்க் நல்லாயிருக்கும் இவருடைய ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும் இவருடைய நாலேஜ் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிற ஒரு மாதம் ஒரு நியூ பிகினிங் ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு வேறு விஷயத்தை துவங்கணும் துவக்கத்துக்கு நல்ல மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல மேஷத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது ஒரு ஃபைட்டிங் பிளானட் ஃபைட்டிங் ஏரியாவில் அப்போது உங்கள் உங்களை அறிவு வந்து உங்களை வந்து ஒரு தளத்தில் கொண்டு போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய பலம் வந்து ஒரு இடத்துல கொண்டு போகுது உங்களுடைய வில் பவர் உங்களுடைய எனர்ஜி உங்களை பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இது வந்து உங்களை வந்து மோத வைக்கிது உங்களை எதிர்க்க வைக்குது ஒரு விஷயத்துக்காக வந்து சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிது அதுதான் வந்து இந்த வில் பவர் அது செவ்வாய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு நெருப்பு போன்ற ஒரு சக்தி இந்த இந்த சைனீஸில் சொல்லுவாங்களா சீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெருப்பு போன்ற ஒரு சக்தி அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ராகு செவன்த் ஹவுஸில் ராகுவோட செவ்வாய் இணையக்கூடிய காலம் டுவெண்ட்டி செகண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராகுவோட செவ்வாய் இணையும் ராகு ஒரு விகிரசான பிளான்ட் அதோட செவ்வாய் இணையும் போது என்னென்னா ஒரு மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சடன்னாக என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வேகம் எடுத்துடும் மூன்றாம் இடத்துல உள்ள இந்த ஆறு கோள்கள் பிரியுமா பிரியாதான்னு கேட்டிங்கன்னா பதிமூன்றாம் தேதி சூரியன் சந்திரன்லாம் விளக்கிடும் கும்பத்தை ரீச் பண்ணிவிடும் ஸோ கும்பத்தில் வந்து சூரியன் போகும்போது சூரியன் பார்வை எங்கே விழும் சிம்மத்தில் விழும் சிம்மத்தில் சூரியன் பார்வை விழுதுன்னா தேர்டீன்த் ஆஃப் ஃபெப்ரவரியிலேருந்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் ரிலேட்டடாக எடுக்கிற முயற்சி எல்லாமே ஃபேவர்னு அர்த்தம் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க பிஸ்னஸில் வந்து ப்ரொபோசல்ஸ் ட்ரை பண்ணுறவங்க இல்லைனா ஒரு கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணுறவங்க இல்லை கவர்மெண்ட் சைடில் வந்து ஏதாவது சப்போர்ட் எதிர்பார்க்குறவங்க பதவி முன்னேற்றம் எதிர்பார்க்குறவங்க அரசியல பதவிகள் எதிர்பார்க்குறவங்க இதுக்கெல்லாம் ஃபேவரான ஒரு டைம் வந்து இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டீன்த் ஆஃப் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இது பாசிட்டிவாக இருக்குது அடுத்தது சுக்ரன் வந்து நகரப்போகுது எப்படின்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரியில் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்ரன் வந்து மகரன் வந்து கும்பத்தை ரீச் பண்ணோம் அது விருச்சிகம்கு நான்காம் இடம் நான்கில் சுக்ரன் வந்தால் வாகன வசதிகளை கொடுப்பார் ஸோ வெஹிக்கிள்ஸ் வாங்குகிற ஐடியாவில் உள்ளவங்களுக்கு அது வாங்கிறதுக்கு நான் முயற்சி டைம் சரியாக இருக்குது நான்கில் சுக்ரன் கும்பத்தில் வருது இல்லையா பெரிய பிஸ்னஸ் டீல் ஏன்னா மணி மணி மேக்கிங் ஹவுஸ் பணம் பண்ணணும் நல்லா பணம் பண்ணணும் இதுக்கெல்லாம் அந்த சுக்ரன் ஹெல்ப் பண்ணும் பார்ட்னர்ஸ் மூலிமா கெயின் உங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின் சப்போர்ட் டீல் பிக் டீல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் கொடுக்கும் ஸோ மூன்று நான்கு இந்த இடங்களில் பயணம் செய்யக்கூடிய ஏழு எட்டு இந்த ஆறு ஏழு இந்த இடத்துல பயணம் செய்யக்கூடிய செவ்வாய் இதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு அலர்ட்டாக இருக்கீங்க ரெடியாக இருந்துருக்கீங்க நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த பலன்கள் வந்து தேடி வர்றதுக்கு நீங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு பலன்தான் இந்த செவ்வாய் ராசி கொண்ட விருச்சிகத்துக்கு நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ விருச்சிகம் கேதுவால் குழப்பம் ஏற்படும் ராகுவால் சில தடங்கள் ஏற்படும் செவ்வாயால் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும் சூரியனுடைய இடம் அதுக்கப்புறம் சூரியனுடைய இடம் மாற்றம் தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு கை கொடுக்கும் சனி மூன்றாம் இடத்துல இருந்தால் சகாயங்கள் செய்யும் அன்னோன் தெரியாத நபர்கள் மூலியமான சகாயங்கள் செய்யும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொலை தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு ஃபோன் கால் மூலியமாகவே ஆதாயமான செய்திகள் வரும் குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார செலவுகள் ஏற்பட்டாலும் சுபமாக அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் சுக்ரன் மூன்றிலேருந்து நான்காம் இடத்துக்கு போகும்போது பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின் கம்ஃபர்ட்ஸ் அது கொடுக்கும் இதெல்லாம் அடங்கின ஒரு பலன்தான் விருச்சிகத்துக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துக்கு உண்டான கோள்களுடைய நகர்வை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான பலனை நான் வந்து பிடிச்சனாக கொடுத்துருக்கேன் இதையும் தாண்டி ஒரு ஹாரஸ்கோப்பில் நம்ம நேரத்தை செக் பண்ணோம்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுடைய பேர்த் சாட் தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கால ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணி யோகம் இருக்கா நல்ல திசைகள் நடக்குதா திசாபூத்திகள் சரியாக இருக்கா பேர்த் சாட்டில் உள்ள யோகங்கள் தான் செயல்படும் அதையும் தாண்டி இந்த ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே பலன்களை மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து ரிசீவ் பண்ணேன் லைஃப் ஹோரஸ்கோப் மூலிமா அந்த சேனல் மூலியமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ணதில் ஒரு சிலருக்கு சில சந்தேகங்களுக்கு நான் சில விளக்கங்கள் கொடுக்குறேன் அதாவது கணவனை அன்பாகவும் பொறுமையாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய பெண்ணின் ராசிகளும் டைட்டில் கொடுத்தேன் மற்ற ராசிகள்லாம் வந்து எப்போ என் நாங்களாம் இல்லையான்னு கேட்டிருக்கேன் அப்படி கிடையாது அன்பாகவும் அனுசரணையாக போகிறதுக்குன்னு ஒரு சில குணம் இருக்குது கணவனை வந்து ஆதரித்து போகிறதுக்கு இன்னொரு சில குணங்கள் இருக்குது அப்படி ராசிகளை பிரித்து கொடுத்துருக்கோம் இதில் யாரையும் வந்து தாழ்த்தி சொல்கிறது கிடையாது எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் வழியில வந்து அது ஒரு எனர்ஜி இருக்கிறதுனால ஒரு வேறு வேறு டைட்டிலில் கொடுத்துருக்கோம் இது ஒன்று அடுத்தது வந்து இந்த ராசி பலன்லாம் மாதந்தோறும் நீங்களும் பல வருஷமாக சொல்கிறீங்க இன்னும் எங்களுக்கு வந்து விடிவு காலமே கிடைக்கல இன்னும் போராடுறோம் இன்னும் போராடுறோம் எப்போ தீர்வு கிடைக்கும் எப்போ தெளிவு கிடைக்கும்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறது மறுபடியும் அதுதான் உங்களுடைய சுய ஜாதகத்துடைய தசா புக்தியும் உங்களுடைய லக்னம் ராசிக்கு சரியான நேரம் கோள்கள் கரெக்டாக கன்ஜெக்ஷன் கரெக்டான ஒரு டிகிரியில் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த பலன்கள்லாம் நடக்கும் அப்புறம் ஒரு சிலர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க நான் சும்மா தான் இருக்கேன் பத்து வருஷமாக எனக்கெல்லாம் இந்த மாற்றம் வருமானு கேட்குறாங்க கோள்கள் தினம்தோறும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது எவ்ரிடே பிளானட்ஸ் ஆர் மூவிங் மோஷன்லே தான் இருக்குது நீங்கள் அது மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் ஒரு எடுத்து வைத்தால் தான் பலன்கள் தேடி வரும் சும்மா இருந்தீங்கன்னா அந்த பலன்கள் வராது இதையே நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதையும் தாண்டி நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நியூமராலஜி உங்களுடைய பர்த் நம்பருக்குள்ளான கேரக்டர் என்ன உங்கள் நேம் நம்பர் எதில் வச்சா உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஹிட் கொடுக்கும் அப்புறம் சைனாலஜி சிக்னேச்சர் எப்படி போடுறது ப்ளஸ் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்டது ஜெம்மாலஜி இது இது இதை தாண்டி வந்து மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஜென்ரலாகவே ஆரோஸ்கோப் பற்றின இது எல்லாத்த விட லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு கிளியராக எப்படி வந்து ஆஸ்ட்ராலஜியை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் ஈஸியாக ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸில் நீங்கள் புரிஞ்சிக்கிறது மாதிரி ஒரு சப்ஜெக்டையும் வந்து இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட செவன்டீன் எயிட்டின் லெவல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து நீங்களே வந்து உங்கள் சுய ஜாதத்தை பரிச்சய பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓ ஹாரோஸ்கோப் வேணும் நம்ம வந்து ஒரு ஹாரோஸ்கோப் வச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இனில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாண்டி ஒரு வேலை யாருக்காவது பர்சனல் கன்சல்டேஷன் உங்கள்கிட்ட எனக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்குது என் ஹாரோஸ்கோப்பில் எனக்கு வந்து சில கேள்விகள் கேட்கணும் ஒரு கன்சல்டேஷன் மெத்தடில் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளேயில் கன்சல்டேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாராவது மெசேஜில் வேறு வேறு நம்பர்லாம் போட்டால் அதை காண்டெக்ட் பண்ண வேண்டாம் ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை தவிர்க்கவும் ப்ளஸ் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஒவ்வொரு வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போதும் டீட்டெயிலாக தெளிவாக அதை வந்து ரீட் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷன்ஸாக நான் கொடுக்குறேன் இது வந்து பெரிய ஒர்க் ஸோ இதை யாராவது காப்பி பண்ணி வேறு ஏதாவது சேனலில் போட்டால் அதை ஆதரிக்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் ஒன் மில்லியனுக்கும் மேலே இந்த ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அதில் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க இப்போ தான் முதல் முறையாக லைஃப் ஹாரஸ்கோப் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இதில் நீங்கள் உங்களை சுவிச் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரஸ்கோப் இஸ் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்